யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடாரப்பு பகுதியில் உருக்குலைந்த நிலையில் இனம் தெரியாத சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலம் சற்று முன்னர் கரையொதுங்கியுள்ளது. கடற்றொழிலுக்காக சென்றவர்கள் குறித்த சடலம் கரையொதுங்கியிருந்ததை அவதானித்துள்ளனர். உடனடியாக பருத்தித்துறை போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் அனுப்பியுள்ள நிலையில் பருத்தித்துறை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட மற்றும் மாகாண மட்டங்களில் மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சியை கொண்டு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் 8 மற்றும் 9 தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விலங்குகள் திடீரென இறந்ததையடுத்து பொது சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி போக்குவரத்துகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வக சோதனைகள் திடீரென குளிர்ந்த காலநிலையால் ஏற்பட்ட அதிர்ச்சிதான் இந்த விலங்குகள் இறந்ததற்கு காரணம் என உறுதி செய்யப்பட்டது. அதன்படி கால்நடைகள் இறப்பிற்கு காரணம் தொற்றுநோய் அல்ல என்று கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார இயக்குநரகம் அறிவித்துள்ளது. புசல்லாவ சரஸ்வதி மத்திய கல்லூரியில் கல்வி பயிலும் உயர்தர மாணவர்கள் மேற்கொண்ட விஞ்ஞான ஆய்வு பரிசோதனையின் போது ஏற்பட்ட ரசாயன கசிவு காரணமாக மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புரோமின் என்ற ரசாயன குவளை உடைந்து ரசாயனம் ஆய்வுக்கூடம் முழுவதும் பரவியுள்ளது. இதனால் அங்கிருந்த 5 மாணவர்களும் 3 ஆசிரியர்களும் பாதிப்புக்குள்ளாகி மூச்சு திணறல் காரணமாக புசல்லாவ வகுக்கப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிலைமை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் நோக்கில் கண்டி தீயணைக்கும் பிரிவினர் பாடசாலைக்கு விரைந்துள்ள அதே நேரம் ரசாயனத்தை அப்புறப்படுத்தும் செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.